ஓகே. ஸோ இதெல்லாம் சொல்கிறீங்க, பக்காவாக பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளைட் டிக்கெட் சீப்பாக புக் பண்ணுறது அந்த ட்ரிக்ஸ் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, திரும்ப ஒரு வாட்டி நம்ம அதை ரீகால் பண்ணி பேசலாமே. ஸ்கை ஸ்கேனர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குங்க. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃப்ரம் இந்தியா டூ வந்து எவ்ரிவேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணிவிட்டு டேட் வந்து எனி டைம் அப்படின்னு கொடுக்கணும். அது கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா இந்தியாவில் ஏதோ ஒரு ஏர்போர்ட்லேருந்து எல்லா கண்ட்ரீஸும் உள்ள ஏதோ ஒரு ஏர்போர்ட்டுக்கு ஏதோ ஒரு டேட்டில் இந்த சீப்பஸ்ட் ஃபேர் இருக்கும்ல, அது என்னங்கிறத காமிச்சு கொடுத்துரும். அப்படி காமிச்சிட்டிங்க அப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதில் புக் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து அதில் எந்த டேட்டில் என்ன கண்ட்ரிக்கு எந்த இந்தியாவில் உள்ள எந்த ஏர்போர்ட்லேருந்து சீப்பாக இருக்குன்னு தெரிஞ்சிடும், என்ன ரேட்டில் இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அஃபீஷியல் ஏர்லைன் வெப்சைட்டில் போய் அதை வெரிஃபை பண்ணும். வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் எய்தர் அஃபீஷியல் ஏர்லைனில் புக் பண்ணலாம், வெப்சைட்டில் புக் பண்ணலாம், இல்லை ஆன்லைன் ட்ராவல் ஏஜென்ட் சொல்லுவாங்க ஓடிஏ, நம்ம மேக் மை ட்ரிப்பு யாத்திரா இருக்குல்ல, இதில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் ஸோ ப்ரைஸ் கம்பேரிசன் பண்ணுறதுக்கு அந்த வெப்சைட். இன்னும் சில யூடியூபர்ஸ் வந்து அவங்களோட அந்த பட்ஜெட் ட்ராவல் பற்றி பேச சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு சிட்டிலேருந்து புக் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் சென்னையில் இருக்கீங்க, சென்னையிலேருந்து ஃப்ளைட் போகணுன்னா நீங்கள் வேறு ஒரு ஊர்லேருந்து போகணும், இல்லைனா இன்காக்னிட்டோ போகணும், அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? உண்மை தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து அமெரிக்காவுக்கு சர்ச் பண்ணல, நான் வந்து சென்னை டு லாஸ் ஏஞ்சலஸ், சென்னை டு நியூயார்க் சர்ச் பண்ணியிருந்தேன், 80,990 காட்டுக்கு இப்படியே நான் பார்த்துட்டே இருந்திருப்பேன். இந்தியா டு அமெரிக்கா எனி டைம் கொடுத்தேன். ஸோ மும்பை டு லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் 40,000 ரூபா தான் சீப்பஸ்ட்டுங்கிறத காட்டிருச்சு. மும்பைங்கிறது ட்ரெயினில் போகலாம், இல்லை ஃப்ளைட்டில் போகலாம். ஃப்ளைட்லேயே உங்களுக்கு வந்து 3,000-4,000 ருபீஸ்க்கு இருக்குது, கரெக்டாக ஆஃபரில் பிடிச்சிங்க அப்படின்னா ஒன் வே. ஸோ நீங்கள் அது 40,000 ரூபாய்க்கு போயிட்டேன், இப்போ நம்ம 40,000 ரூபா சேவ் பண்ணுறோமா, இதில் நீங்கள் வந்து 700 ரூபாயில் ட்ரெயின்லேயும் போகலாம் மும்பை, இல்லை 3,000 ரூபாயில் ஃப்ளைட்லேயும் போகலாம். ஸோ டெல்லியிலேருந்து நான் இப்போ ஒரு சென்ட்ரல் ஏஷியாவுக்கு புக் பண்ணியிருக்கேங்க. டெல்லி டு ஷிம்கண்ட் வந்து லோ காஸ்ட் ஏர்லைன், கஜகஸ்தான் லோ காஸ்ட் ஏர்லைன் வந்து விட்டுருக்கான். டெல்லி டு ஷிம்கண்ட் போயிட்டு வர 10,000 ருபீஸ். நீங்கள் சென்னையிலேருந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது காட்டவே காட்டாது, ரெகுலர் ஏர்லைன் தான் காட்டும், இந்த லோ காஸ்ட் ஏர்லைனோட காம்பினேஷன் வராது. ஸோ எங்கேருந்து லோ காஸ்ட் ஏர்லைன் இருந்தாலும் நம்ம அதை புக் பண்ணிவிட்டு இங்கேருந்து அந்த இடத்துக்கு நம்ம இந்தியாவில் தான் ட்ரெயின் கனெக்ஷன் பர்ஃபெக்டாக இருக்கே, உங்களுக்கு டைம் இருந்தால் ட்ரெயினில் போங்க, இல்லை உங்களுக்கு டொமஸ்டிக் ஃப்ளைட் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ப்ரைஸ் ஓகேவானா அதில் போகலாம். இந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பற்றி சொல்லலாம், நம்ம இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நீங்கள் இங்கேயே கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிடுவீங்களா, இல்லை அங்கே போயிடுவீங்களா, இல்லைனா இந்த கார்ட்ஸ் இருக்கு இல்லையா எல்லா இடத்துலையும் அக்செப்ட் ஆகிற மாதிரி கார்ட்ஸ், அந்த மாதிரி யூஸ் பண்ணால் எது பெஸ்ட்டாக இருக்கும்? நான் இதுக்கு போயிட்டு இருந்த போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சிங்கிள் கண்ட்ரிஸாக தான் ட்ராவல் பண்ணுவேன் பிஃபோர் யூடியூப். ஸோ அப்போல்லாம் வந்து அந்த மேஜர் கரன்சியாக இருந்த, ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாண்டு, இங்கே நமக்கு கரன்சி கிடைக்கும், இந்தியன் ருபி கொடுத்து அந்த கரன்சி வாங்கிட்டு போய்க்கலாம். இல்லை கொஞ்சம் கஷ்டமான கண்ட்ரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஜார்ஜியாலாம் போயிருந்தேன், ஜார்ஜியா, அர்மேனியா, அதெல்லாம் வந்து இங்கே கரன்சி கிடைக்காது. ஸோ அப்போ வந்து ஸ்டாண்டர்ட் கரன்சியான அமெரிக்கன் டாலரோ இல்லை யூரோவோ இல்லை வந்து பவுண்டோ வாங்கிட்டு போய் அங்கே வந்து நீங்கள் லோக்கல் கரன்சி மாற்றிக்கலாம். அப்படி பண்ணிட்டு இருந்தேன். இப்போது இந்த யூடியூப்காக சீசன் பை சீசன் ஒரு குரூப் ஆஃப் 4 or 5 கண்ட்ரிஸ் பண்ணும்பொழுது நான் வந்து ஒரு லார்ஜ் அமௌண்ட்டை வந்து கையில் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அப்போ என்ன பிளான்னா அதுக்கு தான் வந்து நியோ குளோபல் கார்டு அப்படின்னு வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க போன வருஷம் ஆரம்பத்தில். ஸோ அந்த கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன் சார்ஜ் கிடையாதுங்க. எங்கே வேணாலும் அது லோன், அது வந்து எப்படியா சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி, நம்ம 1 லட்ச ரூபா அந்த அக்கௌண்ட்டில் போட்டுறோம் அப்படின்னா நம்ம டெபிட் கார்டு மாதிரி, அது அதில் பணம் இருக்கும், நம்ம அந்த நாட்டில் உள்ள ஏடிஎம்ல அந்த லோக்கல் பணத்தை எடுத்துக்கலாம், நம்ம இந்தியன் மணிக்கான ஆன்லைனில் உள்ள அந்த ஈக்குவலண்ட் அமௌண்ட்டு மட்டும் போகும்.